வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஜோதிட சூட்சுமங்கள் இதை பற்றி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஏ பொதுவாக மற்றவெல்லாம் என்ன நினைக்கிறான்னா, கெட்ட நேரம் அப்படின்னா நாம் போத்திக்கிட்டு தூங்கணும், நல்ல நேரம் அப்படின்னு வந்த பிறகு ரோட்டில் இறங்கினா போதும் அப்படின்னு நினைக்கிறான். இதில் தான் வந்து சூட்சம் இருக்குது. அதாவது கெட்ட நேரம் வருதுன்னு வைங்க, கெட்ட நேரம்னா என்ன, நாம் வேலைக்கு சாப்பிடக்கூடாது, தூங்கப்படாது, வீட்டில் பொஞ்சாதி நச்சரிப்பு ஜாஸ்தியாயிரும். அப்போ என்னாகும், வேலை நடக்கும், கூலி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அப்புறம் கதை. நம்ம நேரம் நல்லா இருந்தால் கூலி கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால், நமக்கு வந்து கெட்ட நேரம் இருக்கும்போது தான் வந்து நிறைய காசு பணம் வரும். நம்மோட இருப்பான்ல, அதில் எவனுக்கெல்லாம் நல்ல நேரம் இருக்கோ அவன்லாம் வந்து ஆட்டையை போட்டு அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். இது புரிஞ்சுக்கணும். கெட்ட நேரம் அப்படிங்கிறது போத்திக்கிட்டு தூங்குற நேரம் கிடையாது. அந்த கெட்ட நேரம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா, ஒரு கர்ப்பகாலம் மாதிரி. குழந்தை வந்து கர்ப்பத்தில் இருக்குது. கர்ப்பத்தில் இருக்கும்போது தன்னுடைய மலமூத்திரங்களில் தானே மூழ்கி ஒரு செகண்டு கற்பனை பண்ணி பாருங்க. ஆனால் அந்த 9 மாதத்தில் தான் வந்து அந்த குழந்தையே வந்து ஒரு முழு உயிராக உருவாகிறது. அதை போல் ஒவ்வொரு கெட்ட நேரம் முடியும் போதும் நீங்கள் வந்து புதுசாக பிறக்கிறீங்க. இங்கே கெட்ட நேரம் அப்படிங்கிறது நம்முடைய முயற்சிகளை செய்யும் நேரம். நல்ல நேரம் அப்படிங்கிறது அந்த முயற்சிகளுக்கான பலனை அனுபவிக்கிற நேரம். இது ஒரு சூட்சமம். இன்னொன்று, இப்போ வந்து நம்ம ஜோசியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு 7:30 ஆரம்பிச்சிருச்சிங்க, என்ன 7:30 ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் வந்து இந்த பிரபலங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அவன் சாதிச்சதெல்லாம் 7:30 தான் சாதிச்சே இருப்பான், என்ன 7:30 தான் சாதிச்சிருப்பான். சனி வந்து எப்படின்னா, இந்த விதையில் இருக்கக்கூடிய எண்ணெய் அதை எப்படி வந்து ஒரு செக்கில் போட்டு ஆட்டினா எண்ணெய் வருதோ அந்த மாதிரி ஒரு மனிதனில் மறைந்திருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளியே கொண்டு வர்றது எதுன்னா 7:30 தான். அதே போல் இந்த சனிதசைலாம் வந்து இன்னும் சூப்பர், என்ன இன்னும் சூப்பர். ஏன்னா அது வந்து 1-2 கிடையாது, ஒய்யால 19 வருஷம். இது 19 வருஷமும் ஒரே மாதிரியாக இருக்குமானா, இருக்காது, அது வேறு கதை. சனி எவ்வளோ நல்ல இடத்தில் இருந்தாலும், எவ்வளோ கேடு கட்ட இடத்துல இருந்தாலும், ஒய்யால அது வந்து அதை சமப்பகுதியாக பிரிச்சுக்கணும். 2 சமப்பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். 9.5 ஆண்டுகள், 9.5 ஆண்டுகள். மொதல் 9.5 வருஷம் நல்லா இருந்தால் அடுத்த 9.5 வந்து சுமாராக தான் இருக்கும். அதே போல் மொதல் 9.5 வருஷம் வந்து ஒரு ஆட்டு ஆட்டி வச்சிருச்சுன்னா அடுத்த 9 வருஷம் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் இயற்கை நம் பால் காட்டக்கூடிய கருணை, அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து வயது, என்ன வயது. இப்போ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை, அவருக்கு வந்து குரு 5வது இடத்துக்கோ 7வது இடத்துக்கோ வரார். அப்போ அவர் கல்யாணம் நடக்கும். ஒருத்தருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ குரு 7க்கு வரார். அப்போ இன்னொரு கல்யாணம் நடக்குமா? நடக்காது. இந்த இதான் சொல்கிறோமே, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். இந்த வெங்காயத்தில் எல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிட்டுருக்கோம் லைஃபு. அந்த நேரத்தில் ஒரு குரு 7வது இடத்துக்கு வந்தால் அங்கே என்ன ஆகும்னா, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு கிடைக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். அந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பிணக்குகள் அதெல்லாம் ஓரளவுக்கு விலகி மறுபடியும் அந்த பழைய நெருக்கம் ஏற்படும். ஓகே, இப்போ இந்த குழந்தை மேட்டருக்கு வருவோம். இப்போ 5வது இடத்துல குரு இருந்தால் ஆண் குழந்தை பிறக்காது, ஓகே ஒழிட்டோம், ஆணோ பெண்ணோ ஏதோ ஒரு குழந்தை பிறக்கட்டும். சரி, குழந்தை பிறந்துருச்சு,
இன்னொருத்தர் இருக்கார். அவர் ஏற்கனவே ரெண்டு பெத்து இறக்கிட்டார். இப்போ மறுபடி குரு அஞ்சிக்கு வந்திருக்காரு. மறுபடியும் குழந்தை பிறக்குமா? சப்போஸ் அவர் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கலாம். அப்போ அஞ்சில் குரு என்ன செய்வார்? அப்போ வந்து அந்த பொன் பொருள், வங்கி கடன், பெரிய மனிதர்கள் ஆதரவு, நற்பெயர், மன அமைதி, குழந்தைங்க நல்லபடியாக படிக்கிறது, இதையெல்லாம் தரும். இந்த பாயிண்டை நல்லா புரிஞ்சுக்கணும். கிரகங்கள் தரும் பலன் என்பது உங்கள் சூழல், உங்கள் நிலை, உங்கள் வயதை பொறுத்து மாறும். இங்கே நிறைய பிரச்சனை வர்றதே வந்து எங்கடானா இந்த ஜோசியருங்கனால தான். ஜோசியருங்கனால தான் நம்ம பக்கத்தில் ஒரு அரசியல்வாதி இருந்தார். அவர் வந்து என்னடான்னா, பொதுவாக அரசியல்வாதிக்கு ஆதாயம் எப்படி வரும்? இவர் ஏதோ சிபாரிசு பண்ணுவார், அவனுக்கு ஏதோ காரியம் நடக்கும், இல்லை ஏதோ வில்லங்கம் இருக்கும், அதை இவர் தீர்த்து வைப்பார். இப்படி போயிட்டுருக்கோம். இப்போ அவருக்கு ஏதாவது தேவைகள் ஏற்படும் போது, இப்போ மைண்டில் ஒரு புக் இருக்குல்ல, அதை பக்கிக்கு ஒரு 10 லட்சம் ரூபா மேட்ரை செட்டில் பண்ணோம், சரி ஏய் அவங்ககிட்ட சொல்லி 1 லட்சம் ரூபா வாங்கிட்டு வாடா. இப்படி தான் போயிட்டுருந்தது வாழ்க்கை. திடீர்னு அவருடைய வாழ்க்கையில் புயல் வீசிருச்சு. என்ன புயல் வீசிருச்சு? சீடை, பயங்கரமான சீடை. இப்போ அப்போ என்னாகும்? எல்லா பயலும் விலகி நிற்பான், எல்லா பயலும் விலகி நிற்பான், மடி மடி ஆயிடுவான், அபிஷ்டு அப்படின்னு. அப்போ அவருடைய ஜாதகம் வந்து ஊரில் இருக்கிற எல்லா ஜோசியருங்கிட்டையும் போதும். அப்போ தான் கண்டுபிடிக்கிறான், என்ன உன் ஜாதகத்தில் 2-8 ராகு எது இருக்குது, நீ பிச்சை தான் எடுக்கணும், என்ன பிச்சை தான் எடுக்கணும் அப்படி இப்படின்னு பேதி கொடுத்துட்டாங்க. இப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் மாறி மாறி தானே வருது. மறுபடியும் ஒரு நல்ல நேரம் வந்தது, அண்ணாத்த வந்து மறுபடி பதவிக்கு வந்துட்டார். இப்போ என்னடா ஆச்சுன்னா, என்னடா ஆச்சுன்னா, கவுண்டர் வைக்காத குறை, என்ன கவுண்டர் வைக்காத குறை, என்ன பிரச்சனை, இதனால் உனக்கு என்ன லாபம், சரி இவ்வளோ அமௌண்ட்டை கட்டிட்டு போ, இப்படி ஆயிடுச்சு. இதனுடைய விளைவு என்னாச்சுன்னா, அன்னாருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமித்து விட்டது. இப்போவும் ஒவ்வொரு குடி சோறும் விஷமாக தான் இறங்குது. ஒரு குட்டி கதை ஒன்று ஓசம் சொல்லுவார். ராஜாவுக்கு வந்து கருப்பாக நிழல் மாதிரி ஒரு உருவம் தெரியும். உடனே அவர் வந்து அவசரமாக மந்திரி சபையை கூட்டி என்னப்பா இதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அது வந்து மரணம், மரணம் வந்து உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. உடனே இவன் என்ன பண்ணுறான், வேகமாக போகக்கூடிய ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு நாட்டை விட்டு எவ்வளோ வேகமாக வெளியேற முடியுமோ அவ்வளோ வேகமாக போகிறான். அவ மறுபடியும் அந்த கருப்பு உருவம் தெரியுது. இவனை பார்த்துட்டு, ராஜாவை பார்த்துட்டு, அட வந்துட்டியா, நீ எப்படி வருவேன் நினச்சேன் அப்படின்ச்சு. இதான் மேட்ரு. 5 ரூபா நோட்டு கொய்யால் சித்தூர்லேயும் 5 ரூபா தான், திருச்சிலையும் 5 ரூபா தான். அந்த 5 ரூபா வச்சு நாம் என்ன கிழிக்கிறோங்கிறது தான் முக்கியம். இது இப்போ இந்த ரஜினிகாந்த் மேட்ருக்கு வருவோம். ரஜினிகாந்த் மேட்ரு என்ன? காலசர்ப்பதோஷம், 45 வயசு வரைக்கும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படியா இருந்தது? இப்போ இளமை, இளமை அப்படிங்கிறது வந்து என்னடான்னா, தலை சீவ தேவையில்லை, முகம் கழுவ தேவையில்லை, நல்ல சட்டை போட தேவையில்லை, நல்ல பேண்ட்டை போட தேவையில்லை, நல்ல ஷூ போட தேவையில்லை, இளமை அது ஒன்று போதும். என்ன இளமை என்பது அது கைவிட்டு போகுது பார்த்தீங்களா? அது போன பிறகுதான் அதனுடைய பெருமையே தெரியும். கையால் யார் ஒருவன், அது ஆணோ பெண்ணோ, பெண்ணாக இருந்தால் பெண்மை, ஆணாக இருந்தால் ஆண்மை, இந்த ஆண்மையோ பெண்மையோ அப்படியே வந்து பொங்கி வழியுதுன்னு வைங்க. அப்போ இந்த வெங்காயம்லாம் தேவையில்லை, எது காஸ்மெட்டிக்கு வெங்காயம் இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, என்ன ஒன்றுமே தேவையில்லை. அப்படியே அந்த 45 வருஷம் ஜல்சாவாக தான் வாழ்ந்திருப்பார் ரஜினி.
எப்போ இந்த ஆளுக்கு வந்து தரித்திரம் வேலை செய்தோ அப்போ இந்த ஜாதகம் ஊரெல்லாம் போயிருக்கான். ஊரெல்லாம் போனதை என்ன சொல்லிடுமா, நீ பிச்சை எடுப்ப. உடனே கல்லாப்பட்டி சாவியை பஞ்சாதிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. பஞ்சாதி ஜாதகமாவது பெட்டராக இருக்கா பார்க்கணும்ல, பஞ்சாதியாக வச்சு மெயின்டைன் பண்ண போகுது. பாப்பாக்கிட்ட கொடுத்துச்சு சாவியை. வம்சமே திவால், என்ன வம்சமே திவால், கோச்சடையான்னு கதை தெரியும் இல்லையா. இப்படி ஓஷோ அழகாக சொல்லுவார், உங்கள் பிரச்சனையை விட உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய தீர்வுகளில் இருந்துதான் பல்லாயிரம் பிரச்சனைகள் பிறக்கின்றன. நான் என்ன சொல்கிறேன், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணு, என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணு. ஒரு வில்லங்கம், என்ன ஒரு வில்லங்கம் திடீர்னு எம்எல்ஏ வந்து சுமோ அனுப்பிச்சு என்னை தேடுறாரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன். என்னடாங்கொய்யால, இது வருஷம் வந்து 2003 இருக்கலாம், நான் 2004 அப்புறம் போல கரெக்டு. அவர் அப்போசிஷன் பார்ட்டி எம்எல்ஏ, பார்த்தேன் எல்லாம் பேதி கொடுக்குறான். என்ன பேதி கொடு மச்சான், நீ எங்கனா போய் ஒரு 10 நாள் இரு. மாமா நீ ஒரு 3 நாளைக்கு எங்கேயும் தும்பிடாத. இப்போ இவனுங்க போய் பச்சை இது பண்ணுறானுங்கன்னு என்ன பண்ணுவானுங்க, ஐயோ பாவம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், இது மாதிரி ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை குழந்தை வேற வச்சிருக்கு, பார்த்து கொஞ்சம் கருணை காட்டுங்க, இப்படி தானே பஞ்சாயத்து பண்ணுவான். இதெல்லாம் நமக்கு தேவையா மொய்யால. அப்போ அந்த காலத்தில் ஒரு போஷகர் இருந்தார், ஒரு போஷகர்னால் வேலை இருந்தால் போஷகர், வேலை இல்லைன்னா போடாம மொய்யாலம்பார். அவர் வந்து ஒரு என்ன வில் ஃபோனோ ஏதோ வரும், அப்போ வில் ஃபோனை பாக்கெட்டில் வச்சு ஒரு 1000 ரூபா நோட்டை வச்சு, நீ எங்கேயாச்சும் போய் ஒரு வாரம் இரு, நான் பேசி செட்டில் பண்ணுறேன்னாரு. வர்ற காசு எதுக்கு வேணாங்கண்ணா, வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு நேராக அந்த எம்எல்ஏ வீட்டுக்கே போயிட்டேன். ஆஃபீஸ் வீடு ரெண்டும் ஒன்று தான், போயிட்டேன். அங்கே நமக்கு ஒரு 4 நமஸ்காரம், நாலு எம்எல்ஏ ஜர்க் ஆகிட்டார். யார்ராயவன் நம்ம ஆஃபீஸில் 4 நமஸ்காரம் வீடு உக்கார் பாடினார். போதாதா, நம்ம நாக்கில் சரஸ்வதி இருக்கா. அப்படி பிரச்சனையை வந்து நாம் சந்திக்கணும், ஜகா வாங்கப்படாது. உண்மையிலேயே ஒரு கிரகம் தரக்கூடிய அந்த இம்சையை நீங்கள் அவாய்டு பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி, அதை வந்து ஏற்றுக்கணும், அதை ஏற்றுக்கணும், அதான் மேட்ரு. அதே ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், ஆனால் இது ஒரு இயற்கை மர்மம். 60 வயசு ஆகும் கேள்விக்கு, அது இது 8 பயம் புடவை கட்டிக்கின்னு தெற்கு பொறுக்குன்னு நந்தன் இருக்கும். இப்போ 60 வருஷத்துக்கு ஒரு தடவை மறுபடி நடந்த சம்பவம்லாம் நடக்கணும். இப்போ கவுன் போடுமா போடாது, என்ன தவறி விழும் சப்பை உடஞ்சிரும், கவுனை போட்டு விட்ருவாங்க. படுக்கலையே கக்கா போகிறது, படுக்கலையே மூச்சா போகிறது, இது மேட்ரு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சொல்லுவதனுடைய இதுவரைக்கும் பேசிக்கிட்டு வந்ததனுடைய சாராம்சம் என்னடான்னா, ஒரு கிரகம் என்ன தீய பலனை தர இருக்கிறதோ அந்த பலனை நீங்கள் ஏற்றுக்கங்க. இப்போ 1-7 ராகு எதிர்க்குது, நீங்கள் சன்னியாசியாக போகணும், என்ன சன்னியாசியாக போகணும். பொண்ணை கொடுத்தவன் செருப்பால் அடிப்பான், கடன் கொடுத்தவன் ஷானி எடுத்து அடிப்பான், என்ன பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாள் காவி உடை அணிந்து, ராகுன்னா துர்கை, கேதுன்னா விநாயகர், ரெண்டு பேரையும் தியானம் பண்ணின்னு, ஏதோ இந்த யோகம் தியானம் இதுக்கு சம்மந்தப்பட்ட புஸ்தகம் படிச்சுக்கிட்டு ஸ்பீச்சை கேட்டுக்கிட்டு வாழலாம். அதே போல் தினசரி காலை மாலை அதர் தேன் ஆஃபீஸ் டைம், அதே காவி உடை அதே ருத்ராட்சம் அணிந்து நீங்கள் இருக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட்டில் கடந்திக்கிறது இதெல்லாம், என்ன இன்ஸ்டால்மெண்ட்டில் கடந்திக்கிறது. இப்படி நிறைய இருக்குது, இப்போவுமே 15 நிமிஷம் ஆயிடுச்சு.
அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.